Hello friends, welcome to my channel. இன்னைக்கு ரெண்டு வயர் வச்சு கூட பின்ன போறோம். ப்ளூ கலர் வயர் எடுத்துர்க்கேன், ரன்னிங் வயரா. இத கட்டி வச்சிருங்க. இந்த மாதிரி பேண்ட் போட்டு ஆரஞ்சு கலர் வயர் எடுத்துர்க்கேன். இப்போ இத கட் பண்ணிக்கலாம் நம்ம. நான் ஆரஞ்சு கலர் வயர் வந்து 14 வயர் எடுக்க போறோம் மொத்தம். ப்ளூ கலர் வயர் வந்து 8 எடுத்துக்க போறேன். இப்போ இத வந்து நம்ம அளந்துக்கலாம். நம்ம லாங் சைஸ் ஸ்கேல் வச்சிருப்போம்ல வீட்ல. அது போதும். இருந்தால் ஒரு அடி இந்த ஃப்ரண்ட்டில் நம்ம அளந்தோன்னா இது ஒரு அடின்னு சொல்லுவோம். இதேமாரி நம்ம 6 தடவை அளக்கணும். 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி 6 அடி அளந்துட்டு மேலே 3 வயர் இருக்கும், கீழே 3 வயர் இருக்கும். கட் பண்ணிடலாம். இப்போது 6 அடி அளந்தாச்சு. இந்த மாதிரி 6 அடி அளந்து 14 வயர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பதினாலு வயர் கட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். 14 வயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததை ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இதில் வந்து 6 அடி அதே மாதிரி அளந்து 8 ஒயரு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அளந்தால அதே மாதிரி 1 அடி ஸ்கேலில் 6 அடி அளந்துக்கணும். 6 அடி அளந்துட்டு கட் பண்ணிக்கலாம். 8 ஒயர் மொத்தம் கட் பண்ணோம். இதில் டோட்டலாக 22 ஒயர் வரும். இதுமாரி கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போது ப்ளூ ஒயரை 8 கட் பண்ணிட்டேன். 8 ஒயர் இருக்குது இதில். இப்போ நம்ம பேசிக் நாட் போடுறது எப்படின்றது பாக்ஸ் நாட் இப்போ போட்டு காட்டுறேன். இதேமாரி மடிச்சுக்கோங்க. இந்தமாரி ரெண்டுத்தையும் ஈவனாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நம்ம இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்குல்ல, அந்த ஆரஞ்சு கலர் ஒயரை வந்து ப்ரௌன் ஒயர் மேலே போட்டு திரும்பின பக்கம் இருக்குது பாருங்கள், அந்த ப்ரௌனோட திரும்பின பக்கத்தை மேலே மடிச்சுக்கணும். அதேமாரி ஆரஞ்சோட திரும்பின பக்கத்தை மேலே எடுத்துகிட்டு வந்து அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். இது பாக்ஸ் நாட்டுன்னு சொல்லுவோம். இந்த நாட்டு தெரிஞ்சாலே போதும், நம்ம கூடை ஃபுல்லாக பின்னிகிட்டே போகலாம். அவ்வளோதான். இந்த நாட்டத்தை நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இப்போ நம்ம கூடை பின்ன ஆரஞ்சு ஒயர் எடுத்துக்கலாம். நம்ம 14 ஒயர் கட் பண்ணி வச்சோம்ல, அதுலேருந்து ஆரஞ்சு ஒயர் ஒன்று எடுத்துக்கிறேன். ஈக்குவலாக கீழே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம மேலே இழுத்தோன்னா அந்த மடிப்பு வரும். இந்த மாதிரி மடிச்சிட்ட பிறகு கீழே கரெக்டாக இருக்கணும், ஈக்குவலாக, இல்லைன்னா ஈவனாக இல்லாத மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கூட பின்னும் போது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்போது ரன்னிங் ஒயர் நம்ம வச்சுருந்தோம்ல கட்டி, அந்த ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இதை வந்து அளந்துக்கலாம் நம்ம ரன்னிங் ஒயரை. இப்போ மடித்தோம்ல, அதிலிருந்து அப்படியே கொண்டு வந்து இந்த எட்ஜில் அப்படியே மடிச்சுக்கோங்க. இந்த எட்ஜில் மடிச்சுட்டு அப்படியே அந்த ஆரஞ்சு ஒயர் இருக்குல்ல, அந்த ஆரஞ்சு ஒயரில் உள்ளே விட்டுடுங்க. இந்த மாதிரி அதேமாரி திரும்பின பக்கம் ஆரஞ்சு ஒயரில் மேலே போட்டுட்டு ப்ளூவில் திரும்பின ஒயர் இருக்குது பாருங்கள், அந்த திரும்பின ஒயரை இது உள்ளே விட்டு அப்படியே இழுங்க. பாக்ஸ் நட் விழுந்துடும். இந்த மாதிரி தான் அடியில் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஆரஞ்சு ஒயர் இருக்குல்ல, அதை அடியில் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம கொஞ்சம் லூஸ் கொடுத்து டைட் பண்ணோன்னா கரெக்டாக வந்துடும் ஈக்குவலாக. இப்போ திரும்ப பார்க்கலாம். ஈக்குவலாக இல்லை, கொஞ்சம் ஈக்குவலாக கம்மியாக இருக்கு. இப்போ திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. இப்போ நல்லா டைட்டாக இழுத்துருங்க, இல்லை லூஸ் ஆகிடும். அடுத்தது ரெண்டாவது ஒயர் பின்ன ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி தான் இந்த ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, ப்ளூ ஒயரு, அதை மடிச்சுட்டு ஆரஞ்சு ஒயர் இருந்ததில் அது மேலே வச்சு அப்படியே நம்ம பின்ன வேண்டியது தான். திரும்பின பக்கத்தை உள்ளே விட்டுட்டு இழுத்திங்கன்னா போதும், டைட்டாக வந்துடும். அப்படியே நம்ம லூஸ் கொடுத்து டைட் பண்ணோன்னா பக்கத்தில் வந்துடும் அந்த நாட்டை. டைட்டாக பாருங்க வந்துருச்சு. இப்போ கீழே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக இல்லை, அதனால் கொஞ்சம் நம்ம லூஸ் கொடுத்துக்கலாம். நம்ம இந்த ஃபஸ்ட்டு ரோ மட்டும் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும், அடுத்ததுலாம் நம்ம கண்டினியூவாக போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ரோ மட்டும் கீழே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் எப்போதுமே. அப்படி நம்ம செக் பண்ணாமல் விட்டுட்டோன்னா கூட பின்னும் போது நம்மளுக்கு ஒரு பக்கம் தூக்கலாகவும் ஒரு பக்கம் இறங்கியும் இருக்கும் கூட. அதனால் அடி மட்டும் நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் அடிக்கடிக்கு, கீழே கரெக்டாக இருக்கான்னு. இந்த ஃபஸ்ட்டு ரோக்கு மட்டும் செக் பண்ணால் போதும். அடுத்தது கண்டினியூவாக நம்ம இன்னொரு ஆரஞ்சு நான் கொடுக்க போகிறேன். ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, அதை மடிச்சுக்கோங்க. இந்த ஆரஞ்சு ஒயரை உள்ளே விட்டுட்டு திரும்பின பக்கம் இருக்க பாருங்கள், அதை மேலே கொண்டு வந்துட்டு அதேமாதிரி ஆரஞ்சில் திரும்பின பக்கம் அதை கொண்டு வந்து இந்த ப்ளூக்குள்ளே உள்ளே விட்டுட்டு அப்படியே டைட்டாக இழுத்தா போதும், பாக்ஸ் நட் வந்துடும். இந்தமாதிரி தள்ளினா கரெக்டாக அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒன்றா வந்துடும். அது கூட பாருங்கள், நம்ம போட்டுட்டு அடிக்கடிக்கு இழுத்து இழுத்து விடணும், இல்லைனா லூஸ் ஆகிடும். நம்ம அடுத்தது போட போட லூஸ் ஆகிட்டே போகும். அதனால் ஸ்டார்டிங்கே நம்ம இழுத்து இது பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி அடி செக் பண்ணிக்கணும் முக்கியமாக ஈக்குவலாக இருக்குன்ட்டு. அடுத்தது நான் ரெண்டு ஆரஞ்சு ஒயர் இன்னும் கொடுக்க போகிறேன். கீழே வந்து டோட்டலாக 5 ஆரஞ்சு ஒயர் கொடுக்கலான் இருக்கேன். இப்போ நாலாவது கொடுக்குறேன், இன்னொன்று கொடுத்துட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம ஸ்டார்டிங் ஃபோல்டு பண்ணோம்ல, அந்த லைனை வந்து ஸ்டார்டிங் லைனை நம்ம ஒரு நாட் மாதிரி போட்டு வச்சிடலாம். அது ரொம்ப முக்கியம், அது இருந்தால் தான் நம்ம பேஸ் வந்து கரெக்டாக போட முடியும். இந்தமாதிரி நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் 4 போட்டிருக்கேன், இதில் 5வது போட்டுட்டு காட்டுறேன். இப்போ 5 ஆரஞ்சு கொடுத்துட்டேன். அடுத்தது ப்ளூ ஒயர் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அதேமாரி ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததில் 8 ப்ளூ ஒயரை, அதில் ஒரு ப்ளூ ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி தான் நம்ம பாக்ஸ் நாட் எப்படி போட்டோம் அதேமாதிரி திரும்பின பக்கம் இருக்குல்ல ப்ளூவில் அது மேலே வச்சுட்டு இதேமாதிரி இந்த ப்ளூவில் திரும்பின பக்கத்தை உள்ளே விட்டு வெளில இழுக்கணும். அப்படியே டைட் கொடுத்தீங்கன்னா பாக்ஸ் நாட் விழுந்துடும். இதுக்கும் அதேமாதிரி நம்ம செக் பண்ணணும். மொத்தம் டோட்டலாக 22 பாக்ஸ் நாட் வரும். இந்த இப்போ போடுறோம்ல அந்த சிங்கிள்து 22 வரும் மொத்தம் டோட்டலாக. 5 வந்து ஆரஞ்சு, 4 ப்ளூ கொடுக்க போகிறேன். அடுத்தது 4 ஆரஞ்சு, திரும்ப 4 ப்ளூ, 5 ஆரஞ்சு ஃபைனலில் டோட்டல் 22 ஒயர் வரும் இந்த ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ இன்னும் 2 ப்ளூ கொடுக்க போகிறேன். அப்படி இது வந்து நம்மளுக்கு அதிகமாக தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கம்மி கூட பண்ணிக்கலாம். நான் 14 ஒயர் எடுத்தது வந்து நீங்கள் 12 ஒயராக கூட எடுத்துக்கலாம். 8 ஒயர் வந்து ரன்னிங் இது இருக்குல்ல அந்த கலர் ஒயரை 8 எடுத்துக்கிட்டு டோட்டலாக 20 ஒயர் வரும். சின்ன கூடையாக வேணும்னா இது வந்து அகலம் வந்து அதிகமாக இருக்கும் கொஞ்சம், 22ன்றதுனால. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நடுவில் நான் டிப்ஸு சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கு கூட போடும்போது நீங்கள் பிகினராக இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அதேமாரி அடியில் நம்ம எப்போதுமே செக் பண்ணிக்கணும் ஈக்குவலாக இருக்கான்ட்டு. அடுத்தது ப்ளூ தான் இப்போ நான் சேர்த்துட்ருக்கேன்.
பாருங்க, நாலு ப்ளூ சேர்த்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு ஆரஞ்சு சேர்த்துருக்கேன், அடுத்தது நாலு ப்ளூ. இப்போ திரும்ப வந்து நான் நாலு ஆரஞ்சு சேர்க்க போகிறேன். நம்ம ரன்னிங் ஒயர் இருந்துச்சுல, அந்த ரன்னிங் ஒயரை தான் இது கண்டினியூவாக அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆரஞ்சு ஒயர் வச்சு திரும்பின பக்கத்தை மேலே வச்சுக்கணும். அதேமாரி ஆரஞ்சில் திரும்பி இருக்கும் பாருங்கள், அந்த பக்கம் பரட்டின பக்கம்ன்ட்டு, அதை இது உள்ளே விட்டு வெளியில் எழுங்க. நல்லா டைட்டாக எடுத்துக்கோங்க, பாக்ஸ் நாட் விழுந்துடும். இதேமாரி கண்டினியூவாக நான் நாலு ஆரஞ்சு ஒயரு கொடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்கள், அஞ்சு ஆரஞ்சு, நாலு ப்ளூ, நாலு ஆரஞ்சு கொடுத்துருக்கேன். இப்போ திரும்ப நான் நாலு ப்ளூ ஒயர் கொடுக்க போகிறேன். நம்ம எட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் நாலு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன், இப்போ நாலு ஒயர் கொடுத்துக்கிறேன். நல்லா டைட்டாக எடுத்துக்கோங்க, அடியில் செக் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக இருக்கான்ட்டு. ஈக்குவலாக இல்லைன்னா கொஞ்சம் மேலே வந்து நம்ம லூஸ் பண்ணோன்னா கரெக்டாக வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் ஈக்குவலாக இல்லை, அதனால் கொஞ்சம் நான் லூஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ண போகிறேன். நான் பாருங்கள் இந்த மாதிரியே தான் செய்யணும். அடிக்கடிக்கு இந்த மாதிரி இழுத்து விடுங்க ஒயரை, அப்படி இல்லைன்னா கூட வந்து லூஸ் ஆகிடும். நான் கண்டினியூவாக அடுத்தது நாலு ப்ளூ கொடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது அஞ்சு ஆரஞ்சு, நாலு ப்ளூ, நாலு ஆரஞ்சு, நாலு ப்ளூ கலரு கொடுத்துருக்கேன். அடுத்ததாக வந்து ஆரஞ்சு ஒயர் சேர்த்து இப்போது நம்ம அப்படியே பின்ன ஆரம்பிச்சிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஆரஞ்சு ஒயர்து, பதினாலு ஒயரு, அதில் ஸ்டார்டிங்கே அஞ்சு, அப்புறம் நடுவில் நாலு, ஒம்பது ஒயர் கொடுத்தாச்சு. இப்போ இன்னும் அஞ்சு ஒயர் பேலன்ஸ் இருக்குது, அந்த அஞ்சு ஒயர் தான் இப்போ இதில் அப்படியே சேர்த்துட்டே வர வேண்டியது தான். இதேமாதிரி நம்ம எல்லாமே கண்டினியூவாக போட்டுட்டு நான் காட்டுறேன். பாருங்கள் போட்டுட்டேன், இப்போ நாலு ஆரஞ்சு ஒயர் சேர்த்துட்டேன். கடைசியாக இது கடைசி இது இது பின்னுறது, எப்படி ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணுறதுக்காக இந்த கடைசி இது காட்டுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு நாட், பாக்ஸ் நாட் போட்டுட்ட பிறகு பாருங்க ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. மொத்தம் டோட்டலாக 22 ஒயர் இருக்குது, 22 நாட் போட்டிருக்கோம் இதில். இந்த எஜ்ஜை வந்து எப்படி கட் பண்ணோன்னா, அந்த கடைசியாக இருக்குல்ல ஆரஞ்சு ஒயரு, இந்த ப்ளூ ஒயரையும் ஆரஞ்சு ஒயரையும் ஒன்றா சேர்த்து அப்படியே இழுத்துட்டே வாங்க. அந்த ஆரஞ்சு எங்கே முடியுதோ அந்த இடத்துல நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுறணும் ப்ளூ ஒயரை, அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணிடலாம். அந்த ப்ளூ ஒயர் இருக்குல்ல அதை நாட் போட்டு வச்சுருங்க. இந்த பக்கத்தில் நம்ம கட் பண்ணோம்ல இப்போது, அந்த பக்கத்தில் நாட் போட்டு வச்சுருங்க. அதேமாரி இந்த பக்கத்துலேயும் நம்ம ஸ்டார்டிங் பண்ணோம்ல, அப்போ அந்த டைம் வந்து நாட் போட்டது, இது ரெண்டு பக்கமும் நாட் போட்டிருக்கணும். இப்போ நம்ம அடுத்த லைன் பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ ரெண்டாவது லைன் பின்னுறதுக்கு அந்த நாட்டை இப்போ நான் கட்டிட்டு நம்ம ரன்னிங் ஒயர் இருந்ததில் எல்லாத்தையுமே நல்லா டைட்டாக எடுத்துக்கோங்க. நம்ம ரன்னிங் ஒயர் ப்ளூ கலர் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயரை எடுத்துட்டு அளந்துக்கோங்க. அளந்துட்டு அந்த எட்ஜ் வரும்போது அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும்.
மடிச்சுக்கோங்க அந்த எட்ஜில். இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம ரெண்டாவது லைன் வந்து பின்ன ஆரம்பிச்சிடலாம். அந்த ஃபஸ்ட் லைனை மறக்காமல் நாட் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இதேமாரி பின்ன லைனை ஆரம்பிச்சிடலாம். பாக்ஸ் நட் போட ஆரம்பிச்சுருங்க. ஸ்டார்டிங் பாக்ஸ் நட் போட்டோம்ல, அதேமாதிரி தான் கண்டினியூவாக அப்படியே போட்டுகிட்டே போக வேண்டியது ரெண்டாவது வரிசை. ரன்னிங் ஒயர் ப்ளூ ஒயராக வச்சு அப்படியே போட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த மாதிரி தான் வரும். நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. நம்ம பேஸ் வரைக்கும் நல்லா இழுத்து இழுத்து தான் போடணும், இல்லைன்னா நம்ம கொஞ்சம் இழுக்காமல் விட்டுட்டாலும் லூஸ் ஆகிடும். இப்போ கண்டினியூவாக இந்த ப்ளூ ஒயர் ரன்னிங் ஒயரை வச்சு போட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். எந்த கட்டும் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங்லலாம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த ஆரஞ்சு ஒயரை மேலே அப்படி சுற்றிட்டு கீழே திரும்பின பக்கமாக இருக்கும் பாருங்கள் ப்ளூ ஒயரை, அதை மேலே மடிச்சுக்கோங்க. ஆரஞ்சு ஒயரு திரும்பின பக்கம் இருக்குல்ல, அதை எடுத்து இதை உள்ளே விட்டுட்டு இப்படி கீழே எடுத்திங்கனாலே போதும், பாக்ஸ் நட் வந்துடும். முதல் தடவை நம்ம அந்த சின்னதாக நான் போட்டு கட்டினாலும் அந்தமாரி நம்ம சின்ன ஒயரில் நீங்கள் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த கூடை பின்ன ஆரம்பிச்சிங்கனாலே போதும். பிக்னஸ் கூட இதை இந்த கூடையை போடலாம். அவ்வளோ ஈஸி தான் இது, ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஒரு ரோல்லையும் போடலாம், ரெண்டு ரோல்லையும் போடலாம். நம்ம இப்போ எந்த ஒயரும் வைக்க தேவையில்ல. அப்படியே கண்டினியூவாக மேலே இருக்க ஒயரை அப்படியே சேர்த்து ஜாயின் பண்ணி பின்னிட்டே போக வேண்டியது தான். இப்போ நான் இந்த ஒயர் ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ரோவை ஃபுல்லாக செகண்ட் ரோ ஃபுல்லாக பின்னிட்டேன் பாருங்கள். இப்போது கடைசியாக அது போட்டுட்டு எப்படி கட் பண்ணுறதுக்காக கடைசி இது போடல நாட்டு, இதை இப்போ போட்டுட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அதேமாரி நம்ம பாக்ஸ் நட் போடுற மாதிரி போட்டுட்டு நம்ம நாட் போட்ட பிறகு நம்ம ஸ்டார்டிங் ஒயர் நாட் போட்டு வச்சுருந்தோம்ல அந்த ஒயர் இருக்குல்ல, அதை கழட்டிடலாம். கழட்டிட்டு இப்போ அளந்துக்கோங்க ஒன்றா. அளந்துட்டு அந்த எட்ஜ் வருது பாருங்கள், அந்த எட்ஜ் வரும்போது அங்கே கட் பண்ணிடலாம். இந்த இடத்துல கட் பண்ணிவிடுங்க ரன்னிங் ஒயரை. இப்போ அந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல அதை நாட் போட்டு வச்சுருங்க. இப்போ அடுத்தது நம்ம தேர்ட் ரோ போடலாம். இப்போ நான் மேலே ஒன்று கொடுத்துருக்கேன், இது சென்ட்ரு. மேலே வந்து ஒன்று கொடுத்துருக்கேன், அதேமாதிரி கீழே ஒன்று கொடுக்கணும். மொத்தம் அந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர்லேருந்து நாலு மேலே கொடுக்க போகிறேன். அதேமாரி இந்த கீழ்ப்பக்கமாக இறங்கின பக்கமாக நாலு, மொத்தம் டோட்டலாக ஒம்பது. கீழே பேஸ் வரைக்குமே ஒம்பது பேஸ் வரும். 22 ஒயர் எடுத்துருக்கிறதுனால இதற்குல இப்போ மூணு இன்னும் கொடுக்கணும், இந்த பக்கம் நாலு கொடுக்கணும். டோட்டலாக 9 போடணும் இதில். இப்போது இதே நீங்கள் 20 ஒயர் எடுத்தீங்கன்னா 7 தான் பேஸ் வரும். இப்போ நான் 22 எடுத்ததுனால 9 பேஸ் மாதிரி வச்சு போடுறேன். அடுத்தது எப்படி போடுறது அளக்கிறதுன்ற சொல்கிறேன். இதேமாரி இந்த நாட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க.
அப்படி இல்லைனா பக்கத்தில் இருக்கிற ஒயர் கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த நான் நாட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அளந்துக்கிறேன். ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, அந்த ரன்னிங் ஒயரை எடுத்து அப்படியே முன்னாடி எப்படி போட்டோம் அதேமாதிரி அளந்து அந்த எட்ஜ் வரும்போது நம்ம மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கீழே போட ஆரம்பிக்கலாம். இந்தமாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நான் இதுக்கு இப்போ போட்டேன் பாருங்கள், மேலே அதுக்கு மேலே இன்னொன்று போட போகிறேன். இன்னும் நான் மேலே மூணு போட்டுட்டு அப்புறமா கீழே மூணு போடலான்ருக்கேன். இல்லை நம்ம இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்ட்டு நம்ம போட்டுக்கலாம். ஆனால் அந்த நடுவில் இருக்க நாட்டை மட்டும் நீங்கள் கைட்டாமல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இப்படி லூஸ் பண்ணி நம்ம இழுத்தோன்னா கரெக்டாக அது கீழே வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு ஒயர் போட்டோம் பாருங்கள், அந்த லைன் வரைக்கும் தான் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருந்தது. பாருங்கள் இதுக்கப்புறம் செக் பண்ணவே தேவையில்லை, நம்ம கண்டினியூவாக அப்படியே போட்டுகிட்டே போக வேண்டியது தான். இந்த லைன் போட்டு முடித்த பிறகு கடைசியில் எப்படி நம்ம முன்னாடி அடுத்ததுக்கு கட் பண்ணோம், முன்னாடி எப்படி நம்ம லாஸ்ட்டில் போயிட்டு அந்த எட்ஜ் இருந்ததை அளந்து கட் பண்ணோம், அதேமாரி தான் இதையும் கட் பண்ணணும் நம்ம. இப்போ இதை நான் ஃபுல்லாக போட்டுட்டு இந்த லைனை ஃபுல்லாக இந்த தேர்ட் லைனை ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி கட் பண்ணுன்றது. பாருங்கள் இதை போட்டுட்டேன். இப்போ மூணு வரிசை போட்டிருக்க மொத்தம். நம்ம முன்னாடி எப்படி கட் பண்ணோம் அதேமாதிரி இந்த நாட்டை கட்டிட்டு அதே சேம் அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அது பக்கத்தில் இருக்க ப்ளூ ஒயர் கூட நம்ம அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் இந்த போட்டாச்சு. இது சென்டர். அடுத்தது நாலாவது ஒயரு. இதேமாதிரி தான் நம்ம பேஸ் ஃபுல்லாக போடணும். நம்ம மேலே அந்த சென்டர்லேருந்து மேலே சென்டர் லைன் இருக்குல்ல அதுலேருந்து மேலே நாலு போடணும். இந்த சைடு அதுக்கு ஆப்போசிட் சைடில் நாலு போடணும். மொத்தம் ஒம்பது டோட்டலாக போட்டுட்டால் போதும் பேஸு. இதேமாரி கண்டினியூவாக இதை போடுங்க. இந்த சென்டர் மட்டும் நாட்டை அவுத்துறாதீங்க. சென்டர் நம்மளுக்கு முக்கியம், அது தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு கரெக்டாக போட முடியும். பாருங்கள் அது நான் போட்டிருக்கேன் இந்த சென்டரு. அதுலேருந்து மேலே மூணு போட்டுட்ருக்கேன். இன்னும் ஒன்று போடணும். இப்போ இந்த ஒன்று அதை போட போகிறேன். அதேமாதிரி தான் நம்ம ரன்னிங் ஒயரை அந்த ப்ளூ ஒயரில் அளந்துட்டு நம்ம கண்டினியூவாக பாக்ஸ் நாட்டு போட ஆரம்பிச்சிடலாம். இதை கண்டினியூவாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இந்த சென்டர்லேருந்து மேலே நாலு வரிசை போட்டிருக்கேன். இப்போ அந்த கடைசியாக எப்படி கட் பண்ணுன்றது காட்டுறதுக்காக இங்கே பாருங்கள் இந்த ஒயர் இப்படியே கொண்டு வந்து ரன்னிங் ஒயரோடு வச்சு ஒன்றா கட் பண்ணிக்கணும் நம்ம. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் இது சென்டர் நாட்டை போட்டு வச்சது அப்படி தான் இருக்குது. அதுலேருந்து நான் நாலு மேலே கொடுத்துருக்கேன், கீழே ஒன்று தான் கொடுத்துருக்கேன். இன்னும் மூணு கொடுக்கணும். இன்னும் மூணு கொடுத்துட்டு நான் காட்டுறேன். இப்போ நம்ம எப்படி ஸ்டார்டிங் பண்ணோம் அதே மாதிரி தான் சேர்த்துக்கிட்டே போகணும். நம்ம மேலே அதே மாதிரி தான் அளந்து பின்னணும். நம்ம ஃபுல்லாக இதை பின்னிட்டு இந்த கீழே
மூணு லைன் பின்னிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கூட நம்ம பின்ன பின்ன இப்படி தான் பெண்ட் ஆகும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பின்னி முடிக்கிறதுக்கு முடிக்க கரெக்டாக அது வந்து ஸ்டிஃபாக வந்துடும். இப்போ நான் அந்த கடைசியாக அது போட வரேன். இது எப்படி ரன்னிங் ஒயர் அப்படியே கட் பண்ணுறதுன்னு காட்டுறதுக்காக அந்த எஜ்ஜில் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி போட்டுட்ட பிறகு நம்ம முன்னாடி எப்படி ப்ளூ ஒயர்லாம் ஒன்றா வச்சு கட் பண்ணோம் அதேமாரி தான் இதுவும் கட் பண்ணணும். இப்போ பேஸ் ஃபுல்லாக போட்டாச்சு பாருங்கள், அப்படி தான் மடங்கும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இது பண்ணிக்கலாம். மொத்தம் 9 இருக்குது பாருங்கள். இப்போது இந்த நாட்டை வந்து கைட்டே இருந்தீங்க, ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கணக்கு கரெக்டாக தெரியும் நம்ம மேலே 4 கீழே 4 போட்டிருக்குமான்ட்டு. இந்த ப்ளூ ஒயர் முடிஞ்சு பாருங்கள், அந்த முடிஞ்ச ப்ளூ ஒயரை வந்து ரன்னிங் ஒயரை பக்கத்தில் இருக்க ப்ளூ ஒயரோட ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்ட பிறகு இந்த பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும், மடங்கின மாதிரி இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வேணும்னா ஸ்டிக் இதில் வச்சுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறல தொடப்ப குச்சின்னு சொல்லுவோம்ல, தென்னங்குச்சி, அதை வந்து இதுக்குள்ளே வைக்கலாம். இப்போ நான் வந்து வைக்க போகிறேன். வச்சோன்னா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஸ்டிஃபாக. உங்கள் விருப்பம் தான், இது வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டானாலும் பரவாயில்ல. இது வந்து நம்ம இந்த குச்சை வந்து அந்த ஒரு ஒரு வருஷம் உள்ள லைனாக அப்படியே விடணும். இது அந்த 22 வருஷைக்கும் நீங்கள் விடலாம், இல்லை வேண்டானா கூட விட்டுடலாம். அப்படி இல்லைனாலும் ஒன்று விட்டு ஒன்று வச்சிங்கனாலும் ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த 22 லைனுக்கும் ஃபுல்லாக நான் வைக்க போகிறேன். கூடையே நல்லா வந்து கீழே பேஸ் வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுனால அது நம்ம விருப்பம்தான், வைக்கிறதும் வைக்காததும். நான் வச்சிட்ட பிறகு இது காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம அப்படியே அந்த குச்சை உள்ளே தள்ளணும்னா அது பாட்டன் கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். இந்தமாரி வச்சிட்ட பிறகு அந்த எஜ்ஜு உடச்சி எடுத்துருங்க. இப்போ நான் இதை ஃபுல்லாக வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வச்சுட்டேன், இப்போ எப்படி இருக்குது? முன்னாடி நம்ம பார்க்கும்போது மடங்கின மாதிரி இருந்தது, இப்போ வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பின்ன ஆரம்பிச்சிடலாம். அந்த சைடில் நான் பின்ன போகிறேன். கூடையோட பேஸ் வந்து ஏதோ ஒரு சைடு நீங்கள் எடுத்துக்கோங்க எஜ்ஜு. இப்போ நான் இந்த சைடு எஜ்ஜிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். நம்ம ரன்னிங் ப்ளூ ஒயர் இருந்ததில் அதை எடுத்துக்கோங்க. இந்த எஜ்ஜில் இருக்க ஒயர் எடுத்துக்கலாம், அது கூட நம்ம கட்டி வச்சுருந்தோம்ல ரன்னிங் ஒயரு அதையும் எடுத்துக்கலாம். சைடில் இருக்க ஃபஸ்ட் ஒயரை அளவாக வச்சு நம்ம அப்படியே மடிச்சுக்கணும். இப்போ இதில் எந்த கட்டும் நம்ம கிடையாது, எஜ்ஜு வந்தோடனே கட் பண்ணணும் அப்படியே அவசியம் இல்லை. கண்டினியூவாக நம்ம அப்படியே பின்னிட்டே போக வேண்டியது தான். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இருக்குல்ல ஆரஞ்சு ஒயரை நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாக்ஸ் நட் போட ஆரம்பிச்சிடலாம். ஆரஞ்சு ஒயர் மடிச்சுட்டு அதுக்கு மேலே ப்ளூ ஒயர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த திருமண பக்கம் இருக்குல்ல ஆரஞ்சு ஒயரை அதை மேலே வச்சுட்டு ப்ளூவில் திருமண பக்கம் பரட்டின பக்கம் இருக்குல்ல அது இது உள்ளே விட்டுட்டு அப்படியே இழுங்க. பாக்ஸ் நட் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து பெண்ட் ஆகாத மாதிரி தெரியும், நம்ம கண்டினியூவாக 3 லைன் போட்டோன்னே நம்மளுக்கு பெண்டு வந்துடும், அந்த எஜ்ஜெல்லாம் இருக்கிற பிரெண்டு மாதிரி வந்துடும். கூடையோட ஷேப்பு கண்டினியூவாக நம்ம போட்டுகிட்டே போக வேண்டியது தான். இதில் எந்த கட்டிங்குமே கிடையாது, நம்ம ஒயரை எந்த கட் பண்ணவும் தேவையில்லை.
பாக்ஸ் நாட் தெரியுன்றதுனால நான் இப்போ ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு போகிறேன். இப்போ இது இந்த லைனை வந்து நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபஸ்ட் லைன் போட்டுட்டேன், இதை பாருங்கள் அப்படியே லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி இருக்குது. இப்போ அதோட எஜ்ஜு எஜ்ஜு வந்து கொஞ்சம் மடங்கின மாதிரி தான் வரும், நம்ம போட போட அது கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி தான் பாக்ஸ் நாட் மாதிரியே தான் போடணும். கண்டினியூவாக பக்கத்தில் இருக்க ப்ளூ ஒயரோட ஒன்று சேர்த்து போட்டுகிட்டே வரணும். இதை பாருங்கள் இந்த எஜ்ஜு ட்ரையாங்கல் மாதிரி வருது பாருங்கள். பாருங்கள் அப்படியே கண்டினியூவாக அந்த வரிசை லைனாக போட்டுகிட்டே நம்ம போக வேண்டியது தான். பாருங்கள் எஜ் போட்டாச்சு ஃபஸ்ட் ஒன்று, அடுத்தது செகண்ட் போட்டு அப்படியே கண்டினியூவாக போட்டே போகலாம். இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே தெரியுதா வளைவு மாதிரி, அந்த பெண்டு கூடையோட பெண்ட் ஆகுது. இதை கண்டினியூவாக போட்டுட்டேன் ஃபுல்லாக. இப்போ அந்த எஜ்ஜு போட போகிறேன், இந்த கடைசி இது ரன்னிங் ஒயர் ப்ளூவும் லாஸ்ட் ப்ளூ ஒயரும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நோட் போட்டுடலாம். போட்டுட்டு அப்படியே டேர்ன் பண்ணி ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்குல்ல அதை சேர்த்து ரன்னிங் ஒயரையும் சேர்த்து அப்படியே பின்ன ஆரம்பிச்சிடலாம். இந்த ரன்னிங் ஒயர் இருக்குல்ல அதை மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு ஆரஞ்சு ஒயரை இப்படி திருப்பிட்டு ரன்னிங் ஒயர் திரும்பின பக்கத்தை மேலே கொண்டு வந்துடுங்க. அதேமாரி ஆரஞ்சு திரும்பின பக்கத்தை உள்ளே கொண்டு வந்து விட்டு அப்படி இழுத்திங்கன்னா பாக்ஸ் நாட் வந்துடும். இந்த எஜ் வர்றதுனால கொஞ்சம் தள்ளின மாதிரி வரும், நம்ம இழுத்து பிடிச்சது போட்டோன்னா கரெக்டாக வந்துடும் அந்த முனை. எல்லாத்தையும் நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க கூட போட போட. இப்போ கண்டினியூவாக அப்படியே நம்ம பின்னிட்டே போக வேண்டியது தான். இப்போ இந்த லைனை நான் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். போட்டுட்டேன், சுற்றி இந்த நாலு ஏஜும் போட்டாச்சு. இப்போ இந்த லாஸ்ட்டு இது இது வர மூணாவது ஏஜ் இதுக்கு இந்த பக்கம் போட்டேன்னா கடைசி ஃபுல்ல ஒரு ரவுண்டு போட்டாச்சு. அடியில் பேஸில் பேஸ்லேருந்து ஒரு வரிசை லைனை போட்டோம். இப்போ இந்த ஏஜ்ஜு கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான். இப்போ அந்த நடுவு நாட் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, அவுத்து விட்டுறலாம். அது நம்ம அந்த பேஸ் போடுற வரைக்கும் தான் அந்த சென்டர் நாட் முக்கியம், ஏன்னா கணக்கு மேலே நாலு கீழே நாலுன்னு தெரியறதுக்காக. இதேமாரி கண்டினியூவாக போட்டுட்டு நான் ஒரு மூணு வரிசை போட்டுட்ட பிறகு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வரைக்கும் போட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது வரைக்கும் நான் போட்டுட்டேன், மேலே நாலு வரிசைக்கு போட்டிருக்கேன். அதுலேருந்து இப்போ நான் கண்டினியூ பண்ணி அப்படியே போக வேண்டியதாக. ரன்னிங் ஒயர் நான் எங்கேயுமே கட் பண்ணல. எஜ்ஜு பாருங்கள் இந்த சைடில் ப்ளூ கலராக வருது, இது வந்து மிக்சிங்காக வரும் இந்த கலரு. இந்த பேக் வந்து எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள் அந்த ஸ்டிக் வச்சதுனால. இப்போ அப்படியே நம்ம பின்னிட்டே போக வேண்டியது தான். இந்த மூணு வரிசை போட்டதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுறேன். அதேமாரி பாக்ஸ் நட்டு அந்த மேலே இருக்க ஒயரு கூட சேர்த்து அப்படி பின்னிட்டே போக வேண்டியதாக. ரன்னிங் ஒயர் வச்சு ப்ளூ ஒயர், ரன்னிங் ஒயர் வந்து நான் ப்ளூ வச்சுருக்கேன், நீங்கள் வேறு ஒயர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. இதேமாதிரி கண்டினியூவாக பின்னிட்டே போக வேண்டியது தான். இன்னொரு கொஞ்சம் ஹைட்டு போட்ட பிறகு நான் திரும்ப காட்டுறேன். ஃபுல்லாக போட்டு இங்கே பாருங்கள் இப்போ போட்டுட்டேன். இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் ஹைட் வந்திருக்கு, இன்னும் கூட இது கொஞ்சம் பின்னலாம் நம்போ.
இன்னும் இருக்குது பாருங்கள், ஒயர் லென்த் இருக்குது. இன்னும் கூட நம்ம இதை பின்னலாம். எவ்வளோ ஹைட் இப்போ வந்திருக்கு உள்ளே பார்க்கலாம், அகலமாகவும் இருக்குது உள்ளே. இப்போது இந்த மாதிரி பாருங்கள், ஒயர் வந்து நம்ம பின்னிட்டே வரும்போது ஒரு டைம் வந்து அப்படியே முறுக்கிக்கும் அந்த ஒயரை. நம்ம என்ன தான் சுற்றி வச்சாலும் சில டைம் அப்படி ஆகும். இந்த மாதிரி முறுக்கிக்கிச்சுன்னா நம்ம எழுந்து நின்றுட்டு அந்த அப்படியே இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம தூக்கி நின்று அந்த கூடையை சுற்றணுன்னா போதும், அது அப்படியே ரொட்டேட் ஆக அந்த முறுக்கல் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும், ஒயர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இந்த பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள், முன்னாடி முறுக்கிட்டு இருந்தது அந்த இடம் நம்ம பின்னவே முடியாது. அது மாதிரி இருந்தால் அது நம்ம அந்த இடம் வரைக்கும் எடுத்துகிட்டு நாட் போட்டுட்டு போனால் அது சேர்ந்து பின்னாடி கடைசியில் போட முடியாத மாதிரி ஆகிடும். இன்னும் கூட அது நம்ம போடலாம் ஒயரு. இந்த பாருங்கள் மேலே இருக்க மிச்ச பேலன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே நான் பின்னிட்டுறேன். இப்போது இன்னும் கொஞ்சம் பின்னிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லாக நான் பின்னிட்டேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே பின்ன முடியாது, ஒயர்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக வந்துருச்சு. மேலே இந்த கொஞ்சம் கொஞ்சம் ஒயர் இருக்கிறதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம், அப்படியே உள்ளே சொருவிடலாம். இந்த எட்ஜை எப்படி கடைசி கட் பண்ணுறதுன்னா, இந்த ரன்னிங் ஒயர் இருக்குல்ல அதுக்கு இந்த ப்ளூ ஒயர் வரைக்கும் நான் எண்டிங் கொண்டு வந்துட்டேன். இந்த ரன்னிங் ஒயர் அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த கடைசியாக ஒரு ஆரஞ்சு கலர் ஒயர் இருந்ததில் அதுக்கு மேலே வச்சு இப்படி மடித்து நாட் மாதிரி பாக்ஸ் நாட்டு அதில் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கேப் விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போ இது வரைக்கும் அளவு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே அப்படியே நம்ம மடித்து மடித்து விட்டுடலாம். இந்த ஒயர் இருக்குல்ல பாருங்கள், எவ்வளோ இதுவாக இருக்குது, இவ்வளோ தூரம் லென்த் வந்திருக்கு, உள்ளேயும் நல்ல அகலமாக இருக்குது. நம்ம வந்து சில பேர் கூட வந்து பரட்டிட்டு உள்ளே இது சொருகுவாங்க, அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. ஒன்று ரெண்டு மூணு, இந்த மூணாவது லைன் இது டாட் இருக்கு பாருங்கள், அதில் நம்ம இந்த மேலே இருக்கல துண்டு வயிறுங்க அதை உள்ளே விடணும். இது இந்த இதுவில் விட்டு நம்ம அப்படியே டைட்டாக இழுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ஒரு வரிசையை வந்து மடிக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். மூணாவதாக இருக்க பாருங்கள், அதில் லைனாக விட்டுட்டே வரணும். இதுமாரி விட்டுட்டு இந்த மாதிரி மடிக்கணும். எல்லாத்துலேயுமே ஸ்டார்டிங் முதல் இருக்குது பாருங்கள், போட்டோம்ல நாட்டு பாக்ஸ் நாட்டு, அது எல்லாத்தையும் நம்ம நல்லா மடிச்சுட்டு இந்த ஒயர் இருக்குல்ல அதில் ஃபஸ்ட்டு ஒன்று விட்டுட்டு ரெண்டாவது இல்லாமல் மூணாவதில் விடணும். அந்த மாதிரி விட்டு கண்டினியூவாக அது உள்ளே எல்லாத்துலேயும் சொருகி எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த இதில் சொருகி விட்டுருங்க கண்டினியூவாக. இதேமாரி நம்ம சுற்றி எல்லா இதுக்குமே நல்லா பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஒயர் எல்லாமே சொருகிட்டேன். ஃபஸ்ட்டு லைனாக மடிச்சுக்கணும் நம்ம, அப்போ தான் அந்த ஷேப் நல்லாயிருக்கும், இல்லைன்னா அப்படியே நீட் நீட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் லைனை மட்டும் நம்ம மடிச்சுட்டு மூணாவதாக இருக்கிறதுல உள்ளிடணும். இந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்பேஸ்லாம் நல்லா இருக்குது பாருங்கள், உள்ளே லென்த்தும் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கூடைக்கே ஹேண்டில் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 1 போட்டிருக்கேன், அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள்.